ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட 2000 ரூபாய் அதாவது 11வது தவணை பெற முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பிஎம் கிசான் திட்டத்தின் 11வது தவணை தொகை கோழி பண்டிகைக்கு பிறகு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பட்டுவாடா செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் இதுவரை விவசாயிகளின் கணக்கில் 10 தவணைகளை செலுத்தியுள்ள மத்திய அரசு விரைவில் 11வது தவணை தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த உள்ளது. நீங்களும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு மிக சரியான செய்தி இருக்கிறது. இதுவரை விவசாயிகளின் கணக்கில் 10 தவணை பணம் செலுத்தப்பட்டுள்ள மத்திய அரசு விரைவில் 11வது தவணை பணமும் விவசாயிகளின் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நீங்கள் இதுவரை பதிவு செய்யவில்லை என்றால் உடனடியாக அதை செய்யுங்கள். இந்த திட்டத்தின் 11வது தவணை பணம் எந்த நாளில் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரும் என்பது தெரிய வந்துள்ளது. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 10வது தவணை பணம் ஜனவரி 1, 2022 அன்று விவசாயிகளின் கணக்கில் மாற்றப்பட்டது. நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளின் கணக்குகளுக்கு 2000 தவணையாக மாற்றப்பட்டது. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ஏப்ரல் 1 முதல் ஜூலை 31 வரை விவசாயிகளுக்கு முதல் தவணை பணம் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் 2வது தவணையின் பணம் ஆகஸ்ட் 1 முதல் நவம்பர் 30 வரை மாற்றப்படுகிறது. இது தவிர 3வது தவணைக்கான பணம் டிசம்பர் 1 முதல் மார்ச் 31 வரை மாற்றப்படுகிறது. அதன்படி ஏப்ரல் தொடக்கத்தில் விவசாயிகளின் கணக்கில் 11வது தவணை பணம் செலுத்தப்படும். இதுவரை நீங்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்யவில்லை என்றால் நீங்கள் விரைவில் பதிவு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தில் பதிவு செய்யும் செயல்முறை மிகவும் எளிதானது. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் பதிவு செய்யலாம். இது தவிர பொது சேவை மையத்துக்கு சென்றும் பதிவு செய்ய தற்போது இந்த 11வது பிஎம் கிசான் தம்மன் நிதித்தொகையினை பெற இகேஒய்சி எனப்படும் திட்டத்திற்கான ஆவணங்களை சரிபார்ப்பு செய்வது மிகவும் அவசியமாகிறது. இதற்கு மொபைல் எண், ஆதார் எண் மற்றும் ரேஷன் கார்டு இவற்றை இணைத்து சரிபார்க்க வேண்டும். இவை சரியாக இருக்கும் பட்சத்தில்தான் இந்த 11வது தவணையானது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் இகேஒய்சி பற்றின முக்கியமான அப்டேட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஏரியா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.